ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜீஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு விளாக் பார்க்க போகிறோம். இது நேற்று எடுத்த வீடியோ. நேற்றைய நாள் எப்படி போச்சு அப்படின்றத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். வழக்கம் போல் காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு பிள்ளைங்களுக்கு பாலாத்தி கொடுத்துட்டு நாங்களும் டீ வச்சு குடிச்சிட்டோம். எங்கள் வீட்டில் காலையில் எழுந்திரிச்சதும் பெட்ஷீட்டை மடித்து வைக்கிற வேலை ஹஸ்பண்டோடது. மனுஷன் வேலையை வந்து கரெக்டாக செஞ்சிருவார், ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். சொல்லி சொல்லி தான் செய்வா. அப்படி கடந்த 3 வருஷமாக ரெட்மி நோட் 4 தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். அந்த மொபைலில் தான் வீடியோ எடுக்கிறது, எடிட் பண்ணுறது எல்லாமே. கடந்த ஒரு சில வாரத்தில் அது ரொம்ப ரிப்பேராக போயிடுச்சு. ஃபோன் பேசக்கூட லாய்க் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் புதுசாக ஒன் ப்ளஸ் வாங்கினேன். அதான் எல்லாருக்கும் வீடியோ கால் பண்ணி மொபைல் வாங்கியிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். கையில் புதுசாக ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கினானா எல்லாருக்கும் ஃபோன் போட்டு சொல்லுவா. அந்த பழக்கம் எங்கேருந்து வந்ததுன்னு இப்போ தான் தெரியுது. வீடியோ கால் பேசி முடிச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் கொத்தமல்லி சட்னியும் செஞ்சுருந்தேன். பிள்ளைங்களை அவங்களா சாப்பிட விட்டோம்னா ரொம்ப லேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நான் ஊட்டி விட்டேன். காலையிலேருந்து எவ்வளோ வேலை செய்கிற, ஏதாவது ஹெல்ப் பண்ணுறியா, பெங்களூரில் இருக்கும்போது எவ்வளோ ஹெல்ப் பண்ணுவ அப்படின்னு கேட்டேன். சரி விடு, இனிமேல் துணி துவைக்கிறது, அதாவது மிஷினில் போட்டு எடுக்கிறது மட்டும் என்னோட வேலை அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படி பார்ப்போம் எத்தனை நாளைக்கு செய்கிறாங்கன்னு. மிஷினில் துணியை போட்டுட்ருக்கும் போதே கீழே ஆரன் சவுண்டு கேட்டது. என்னென்னு எட்டி பார்த்தோம், டெலிவரி அப்படின்னு சொன்னாங்க. பார்சல் பெருசாக இருக்கவும் சரி, யூடியூப்பில் இருந்து சில்வர் ப்ளே பட்டன் தான் வந்துருச்சோ அப்படின்னு வேகமாக ஆசையாக போய் வாங்கிட்டு வந்து பிரித்து பார்த்தோம். பட் ஏமாந்துட்டோம். எப்போ தான் சில்வர் ப்ளே பட்டன் வரும்னு தெரியல. ஓ, கிளாஸ் ஜார். ஓ, சூப்பர் 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 சூப்பர். தள்ளிக்கங்க முத. 3, 6, 9, 12 பார்சலில் என்ன இருந்துச்சுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. கிளாஸ் கண்டெய்னர்ஸ் தான். கிளாஸ் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. பெங்களூரில் இருந்தப்ப அது வாடகை வீடு, நம்ம வேறு வீட்டுக்கு மூவ் பண்ணுறோம் அப்படின்னா அதை சேஃபாக பேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் நான் வாங்கலை. இப்போ சொந்த வீட்டில் இருக்கோம், வாங்கலாம் அப்படின்னு நினச்சேன். கரெக்டாக நம்ம பால் காய்ச்சி முடித்து கொஞ்ச நாள்லேயே கொரோனா ஸ்டார்ட் ஆயிடுச்சு, லாக்டவுன் போட்டாங்க, எங்கேயும் போக முடியல. கிளாஸ் ஜார்ஸ்லாம் நம்ம நேரில் போய் பார்த்து வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். முடியல. இப்போ ஆன்லைனில் ஆர்டர் போடலாம் அப்படின்னு ஆர்டர் போட்டிருந்தேன். ஆன்லைனில் ஆர்டர் போட்டால் விலை கூட, சேஃபாக வருமா அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. அதனால தான் இத்தனை நாள் ஆர்டர் போடாமல் இருந்தேன். பரவாயில்ல, சேஃபாக வந்துருச்சு, குவாலிட்டியும் நல்லா இருக்குது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 450 ரூபா. 450 ரூபாய்க்கு 12 கிளாஸு ஒர்த்து தான், பரவாயில்ல. லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்சல் வந்ததும் எல்லா கிளாஸையும் நல்லா கழுவி காய வச்சு ஈரத்தை ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிட்டு இப்போ திங்ஸ் எல்லாத்தையும் மாற்றி வச்சுக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கிளாஸ் இல்லாட்டி சில்வருக்கு மாற்றணும். என் கிச்சனில் இப்போ கிளாஸ் ஜார்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ரொம்ப நாள் ஆசை, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். மதியம் லஞ்சுக்கு சிக்கன் எடுத்துட்டு வந்திருந்தாங்க, அதை தான் கழுவி குழம்ப வைக்க போறேன். மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு பார்சல் வந்தது. என்னன்னு எட்டி பார்த்தா மாமாயத்தில் நாங்கள் ஆர்டர் போட்டிருந்த பார்சல் வந்திருந்தது. ஒவ்வொரு தடவையும் பார்சல் வரும்போது இதுதான் சில்வர் ப்ளே பட்டனாக இருக்கும் அப்படின்னு ஆசாசையாக போவோம், ஆனால் இருக்காது. இன்றைக்கி 2 தடவை ஏமாந்துட்டோம். ரொம்ப வருத்தமாக இருக்குது. எப்போ தான் ப்ளே பட்டன் வருமோ தெரியல. சில்வர் ப்ளே பட்டனை கையில் வாங்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். என்னோடய சத்துமாவு வீடியோவில் வேணும்னா சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு அனுப்புறதுக்காக இப்போ பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக தான் இந்த ஸ்கேல் வாங்கினேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி செஞ்சு அனுப்புறது. எப்படி பேக் பண்ணுறது, எப்படி அனுப்புறது எதுவுமே எனக்கு தெரியல. 1 கிலோ 450 ரூபான்னு சொல்லியிருந்தோம். இப்போ கால்குலேட் பண்ணி பார்த்தா
நாங்கள் செலவு பண்ணது அதை விட ஜாஸ்தியாக இருக்கும் போல் தெரியுது. இருந்தாலும் பரவாயில்ல, இதான ஃபஸ்ட் டைம். எப்படி டெலிவரி ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபேஸ்புக்கில் கௌதம் அண்ணா வந்து எங்களை ஒரு சேனலில் டேக் பண்ணியிருந்தாரு. கப்பலாக சேர்ந்து 1 மினிட் பிளான்ஸ் அதுதான் ட்ரை பண்ண போகிறோம். நான் வந்து ஷேப்பில் இல்லை, நான் ஒர்க் அவுட் விட்டு இப்போ வந்து ஒரு 3-4 வருஷம் ஆச்சு. நான் இது வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணதே கிடையாது, எனக்கு அதுக்கும் ரொம்ப தூரம். சரி பண்ணி பார்க்கலாம் எப்படி வருது. பாப்பா எழுந்துச்சுங்க, பாரு கேமரா சொல்லக்கூடாது, அப்போ மேலே ஏறக்கூடாது. இந்த வீடியோ ஃபேஸ்புக்காக எடுத்தது. ஃபுல் வீடியோ ராஜீஸ் கிச்சன் ஃபேஸ்புக் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபேஸ்புக் பேஜோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ராஜீஸ் கிச்சன் ஃபேஸ்புக் பேஜையும் லைக் பண்ணுங்கள். இந்த விலாக் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் 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 பா